ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சிக்கன் கிரேவியும் சிக்கன் வறுவலும் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை பாராட்டிட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி சிக்கன் வறுவலுக்கு நான் பார்த்திங்கன்னா லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த லெக் பீஸை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நடுவில் ஃபுல்லாக நல்லா கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் உள்ளார போயிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த லெக் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், எல்லா லெக் பீஸுமே நான் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்திக்கலாம், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம், பாதி லெமனை இதில் புழிஞ்சு விட்டுடலாம், 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கரம் மசாலா, பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்திருக்கிறனால ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு காரமும் உப்பும் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு மிளகாத்தூளையும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கனை குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் இந்த மசாலாவில் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி சிக்கன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக சிக்கன் குழம்புக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 கிலோ சிக்கனை போட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பேராவது நல்லா தாராளமாக இந்த குழம்பை நம்ம சாப்பிட முடியும். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கனில் பார்த்திங்கன்னா ஒரு மேரினேஷன் ஒன்று செஞ்சு வைக்க போகிறேன். இது வந்து நம்ம நாளைக்கு யாராவது விருந்துக்கு வராங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே கூட நம்ம இப்படி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் அதே நாளில் காலையில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். 2 கிலோ சிக்கனுக்கு நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். இதில் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இதில் நான் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது மூணுத்தையும் சேர்த்திட்டு சிக்கனை நல்லா இந்த மாதிரி கிளறி நல்லா இது இந்த தயிர் கூட நம்ம சிக்கனை ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் நம்ம சமைக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கனோட அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது கூட இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக குழம்பு செய்கிறதுக்கு நல்லா பெரிய ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு பட்டை, 1-4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சலையை நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயோடு சேர்த்திட்டு நல்லா அதோட அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம இதில் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா இதில் கிழங்கு ஆட் பண்ணுறேன். கிழங்கு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் ஒரு 10-15 பேர் விருந்துக்கு வராங்கன்னும்போது இந்த மாதிரி நம்ம கிழங்கு சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் நமக்கு தாராளமாக கிடைக்கும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கிழங்கு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோழி குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டுடலாம். கிழங்கு ஒரு 45% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கிளறிடலாம். சிக்கனை சேர்த்தி நல்லா கிளறினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போது இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிக்கனோட இந்த மசாலாவை நம்ம குக்காக விட்டுடலாம். அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொடிச்ச காஷ்மீரி மிளகாவை பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகா தூள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்ல ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கு.
இந்த ஸ்டேஜில் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 5 தக்காளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்திக்கலாம். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு அதில் சிக்கன் லெக் பீஸ் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கன் நமக்கு நல்லா வேகும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை கொஞ்சமாக சிம் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த லெக் பீஸ் நல்லா உள்ளெல்லாம் வேகும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி திருப்பி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கன் நமக்கு எல்லா சைட்லேயுமே நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். அந்த சிக்கனோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா மாறி வர வரைக்கும் அந்த எல்லோயிஷாக இருக்கிற அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு மாறுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேக விடணும். அவ்வளோதான் நம்மளோட இந்த சிக்கன் லெக் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம தண்ணி வடிகிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் நறுக்கின மல்லித்தலையும் தூவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சாதத்தோட இந்த மாதிரி சிக்கன் குழம்பும் சிக்கன் வறுவலும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்க உங்களை பாராட்டிட்டு தான் போவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.